மேசராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ஸோ மேசராசியில் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவாங்க பிரிந்த கணவன் மனைவிகள் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் விவாகரத்து பெற்றவர்கள் அல்லது கணவனை இழந்த மனைவிகள் மனைவியை இழந்த கணவன்கள் டிவோர்ஸி இவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஏற்படுத்தி தரப்போகிறது இதற்கு அவர்கள் காலவேரவை வழிபடுபடும் வழிபடும் பொழுது அந்த பலனானது எவ்வளவு விரைவாக கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக கிடைக்கும் மேஷராசிக்கு பூர்ண சுகத்தை இந்த குரு பகவான் தந்தே தீரும் குரு பகவான் ரிசவராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரிசவராசியை பொறுத்தளவுக்கு மீடியா துறையில் உள்ளவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியா துறையில் வந்து மறைமுகமாக தொழில் செய்கிறவங்க மறைமுகமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறவங்க மீடியாவில் நிறைய பேரை வந்து மேலே தூக்கி விட்டவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து தன்னுடைய முகவரி தெரியக்கூடிய அளவுக்கு தன்னுடைய திறமை பெருமை இதுவெல்லாம் பொறுமையாக வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இந்த ரிசவராசிக்கு வந்துட்டு இருக்கும் நடனம் நாட்டியம் கலைத்துறையில் உள்ளவங்க விலை மதிக்க முடியாத பிரபல்யங்களை இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக சந்திப்பாங்க அப்படி ஏதாவது ஜாதகப்படி உங்களுக்கு வந்து சரியான வகையில் இந்த பயிற்சி நல்லது பண்ணாத அளவுக்கு தடைகள் இருந்தது அப்படின்னா கன்னிமார் தேவி வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணெய் பார்க்க முடியாத கண்ணியமான பிரபல்யங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு அட்டமத்தில் சனியும் அட்டமத்தில் குருவும் மிகப்பெரிய பாடுபடுத்துனது உண்மை நிறைய பெண்கள் தாலி சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மிதுன ராசி குழந்தைகளால் அப்பா அம்மா பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா அஷ்டம சனி இருக்கும்போது தந்தையை நேர பார்த்தாவே உடல் உபாதை ஏற்படும் இதில் குருவும் அந்த மாதிரி எட்டாம் இடத்துல இருந்ததுனால பட்ட வேதனைகள்லாம் இந்த குருவான ஜனனகால குருவான எப்படி பார்வை கிளியராக பார்வை வந்து நன்மையை தருமோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கோச்சார குரு வந்து ஒன்பதாம் இடத்துல போய் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு தொல்லைகள்லேருந்து விடுபடுத்த போகிறாரு இந்த மிதன ராசியில் மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் இவங்களால இந்த குழந்தைகள்னால் பட்ட வேதனை தந்தை தாய்க்கு வந்து விமோச்சனம் தரப்போகுது அதே மாதிரி அடமெண்டலாக இருந்த மிதன ராசி குழந்தைகள் பெரியவங்க பொம்பள பிள்ளைகள் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு தெளிவான முடிவு அதாவது நல்ல ஒரு வெளிச்சம் கிடச்சி வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் இருக்கிறத விட இந்த மிதுன ராசிக்கு மிக அமோகமாக இருக்கு என்பதில் எந்த மாற்றம் இல்லை கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் குருவிலருந்து ஆறாம் இடம் சந்திரன் சந்திரன் தான் அதுக்கு அதிபதி கடகத்திலிருந்து இது எட்டாம் இடம் அப்போ ஆறு எட்டு இந்த இடத்துல சம்பந்தப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏதா திடீர் பண வருது காசே இல்லை காசே இல்லை காசே இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை ஏதேனும் பண வரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் சொல்லுவாள் ஆக்சிடென்டல் மேரேஜன்னு சொல்லுவாள் அடுத்த திடீர்னு கல்யாணம் ஆகிடுது இப்போ கண்ணமூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் ஆகிடுது நான் நினச்சே பார்க்கல குரு பலன் இருந்தால் தானே கல்யாணம் ஆகணும் இங்கே தான் குரு பலன் இல்லையே அதை தான் அந்த வார்த்தையை சொன்னால் ஆக்சிடென்டல் மேரேஜ் திடீர் கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுபம் நல்லது அப்படிங்கிறது திடீர்னு வரக்கூடிய தன்மையில கொண்டு ஏன் திடீர்னு வரக்கூடிய தன்மைகள்னா கடகத்துக்கு நித்தியேன சந்திரகன்னு சொல்லியிருக்கேன் சந்திரன் தினம் 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 நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா புதுசாக ஏதாவது பண்ணலாமா ஏன்னா கெட்ட காலத்தில் கூட இந்த மாதிரி அதீதமான யோசனைகள்லாம் மனுஷனுக்கு தோணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியாகும் இப்படியாகும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்ப்போமே அப்படி இருக்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணும் அதில் அகலக்கால் வைக்கும்பொழுது கவனம் என்பது தேவை ஏன்னால் நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா பிஸ்னஸில் தோல்வியானவா பூரா இந்த காலகட்டத்தில் தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜட்டை போய் கேட்கும்போது ஏங்க இப்படி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சந்திரன் இந்த கடகராசிக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கோயில்களுக்கு போகிறது தனிமையில் போய் உண்டான சிந்தனைகள் நிறையா இருந்துருக்குது எல்லாம் கூட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கூட இருந்தே சதி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய யதார்த்த பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் நம்மளே பேசினா நல்லது மற்றவாட்டை பேசினா அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப நாள் கொஞ்சம் பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட யதார்த்தமாக கொஞ்சம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனையின் மூலமாக ஒற்று வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது ராசி அன்பர்களுக்கு நிறைய பிராயசித்தங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களே எக்கச்சக்கமான பிராயசத்தம் இருக்காங்க இருப்பினும் அவங்க குரு பகவானை வேண்டது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிங்கத்தை கண்ட அத சிம்மத்தை கண்ட யானை எப்படி புறபொதுகு காட்டி ஓடுமோ கிரகதோஷங்கள் ஓடும் என்று சாஸ்திரங்கள் பறை செற்றினாலும் ஐயா அவர்கள் சொன்னாரே ஜனன ஜாதகத்தில் குரு எந்த இடத்தில் கும்ப மனையில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை அவர்களுக்கு அவர்களுக்குத்தான் உயர்வு தாழ்வு அதாவது ஈ எறும்பு அதாவது விலங்கினங்கள் பறவை இனங்கள் ஊர்வன பரப்பன மனித இனங்களாகட்டும் கிரகங்கள் அதாவது எதற்காக சஞ்சாரம் எடுக்கிறதென்றால் இந்த பூ உலகத்தில் பிறந்த நேற்று பிறந்த குழந்தைக்கோ முந்தானேத்து பிறந்த குழந்தைக்கோ பாட்டன் பூட்டனுக்கு அல்ல இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி புதிதாக ஜனனம் உயிர்கள் எடுப்பதற்காகத்தான் இந்த குரு சஞ்சாரம் எடுக்கிறதே தவிர நேற்று பிறந்தவர்களுக்கும் முந்தானியத்து பிறந்தவர்களுக்கும் குரு பயிற்சி அல்ல எல்லோரும் குரு பார்க்க கோடி குற்றம் நன்மைகள் விளையும் என்று கோடி குற்றம் விலகும் என்று சொல்லுவார்கள் ஆனால் குரு பார்த்து கோடி தீமைகள் வந்ததை நான் அனுதனமும் நிறைய அமைப்பில் ஜாதக கட்டத்தில் அந்த அமைப்பு அதாவது ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி பிரகாரம் ஒரு குரு பெயர் மாறுகிறது குரு மாறுகிறது என்று வைத்து சொல்லுவது அந்த பலன் என்று வந்தால் இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊர்காய் போன்றுதான் எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர ஜனன ஜாதகத்தில் உறுதியான இறுதியான கோள்கள் சம்பந்தித்திருந்தால் இந்த சிம்மமாகட்டும் மிதனமாகட்டும் துளாராசியாகட்டும் மூன்று அம்சத்தை இந்த குரு பார்க்கிறான் அல்லவா மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது ராசிகளை குரு பார்க்கவில்லை என்றாலும் அவர்களுடைய ஜெனஜ் ஜாதகத்தில் சிறப்பான கோள்கள் கோலோச்சி நின்றால் சிறப்பாகத்தான் இருக்கும் இருப்பினும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை அந்த குரு பார்ப்பதனால் புத்திர ரீதியான சோகங்களும் புத்திர பாக்கியங்கள் கிடைக்காமல் இருந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வரியமான புத்திர புத்திரிகள் பிறப்பார்கள் என்பது திண்மமே இருப்பினும் ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சு நின்றால் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சிறப்பான பழங்களைத்தான் தரும் வாய்ப்புக்கு நன்றி ராசி அன்பர்களுக்கு எப்படி நீங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர் தன வரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் கடன் வாங்கும் பொழுது ஜாகிரதையாக வாங்குறது இப்போ ஒரு ஒரு ரூபாய் சம்பளம் இருந்தால் உங்களால் முப்பதாயிரம் கட்ட முடிஞ்சால் இருபதாயிரம் ரூபா கடன் வாங்கிக்கிற வகையில் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி தொழில் வாய்ப்புகள் தேங்கியிருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ரொம்ப நாளாக மருத்துவ ரீதியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு தூக்கமே இல்லாமல் இருந்த அன்பர்களுக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவுகள் ஏற்பட்ட குடும்ப மனைவி மக்களோட பிரிவுகள் ஏற்பட்டு அதே மாதிரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு சம்பந்தமான பிரச்சனைகளோ வில்லங்கங்களோ ஏதாவது உங்களுக்கு இருந்திருந்தால் அதாவது சொத்து தகராறு சம்மந்தமாகவோ இந்த மாதிரி நிலபுலன்கள் சம்பந்தமான தகராறோ கோர்ட்டு வழக்குகள் இருந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்வொகேட்ஸோ இல்லை உங்கள் பெரியவர்களோட விட்டு கொடுத்து போனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு இதே போல தான் ஜனனகால ஜாதகத்தை நாம் பார்த்தாலும் ஜோதிடம் என்பது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுக்கும் கலையே ஜோதிடம் ஜோதிடன் என்பது வந்து ஜோதியை காட்டி திடம் கொடுப்பு கொடுத்து நமக்கு வரக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதும் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்படுது நவகிரக அரசர்கள் உண்மை என்றாலும் அந்த நவகிரக அரசர்களுக்கு கொடுத்த பதவி கொடுத்ததே இறைவன் என்ற இதுபடி கூற்றுபடி இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வந்து பெருமாளை குருவாக நினைக்கிறதும் பித்ருக்களை மனதார நினைக்கிறதும் பெரியவாளை மதிக்கிறதும் அதாவது பெரியவங்கன்னா நான் சொல்றது மாதா பிதா குரு தெய்வம் இவங்களை நீங்கள் நினச்சுட்டே வரும்பொழுதும் இது வந்து படிப்படியாக மாறும் ஏகாதசி திதிகளில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து துளசி கொடுத்துட்டே வர்றதும் நல்ல மாற்றங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்துல கணவன் மனைவி விவாகரத்து குறிப்பாக துலாம் ராசிக்கு படிப்பறிவு குறைவு அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயத்துல சுய தொழிலுக்கும் உணவு தொழிலுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக முதலீடுகளை போட்டு கடந்த ரெண்டரை வருஷ காலமாக நிறைய இடையூறுகளை சந்திப்பாங்க அதே போல உறவு நிலை கணவன் மனைவி உறவு நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இரட்டை தன்மை கொண்ட தெய்வங்கள் இரட்டை தன்மை கொண்ட தெய்வங்கள் அப்படின்னா என்னன்னா மனித உடல் மிருகத்தலை இந்த மாதிரி கொண்ட தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்வில் அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் குறிப்பா துலாம் ராசிக்கு நான் சொல்ல வேண்டிய அடிப்படையான உண்மை என்னன்னா சுய தொழிலில் முதலீடு போட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கரைந்து சிறப்பான ஒரு மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்பது திண்ணமான உண்மை வாழ்த்துக்கள் விருட்சிக ராசிக்காரங்க எப்படின்னா கடந்த ஒரு ஆண்டு காலமாக ரொம்ப கோலத்தனமாக இருந்தாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமையே ஒரு கோலத்தனத்தோட இருந்தாங்க அப்படி இருந்த அவங்களுக்கு இப்போ ஒரு விடுதலை நல்ல விடுதலை அதாவது ஒன்றும் இல்லாதவங்களுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படின்ன மாதிரி இப்போ நல்ல ஒரு அமைப்பு ஆகியதுனால இவர்களுடைய அந்த கோலைத்தனம் மாறி முடிவெடுக்கக்கூடிய தன்மை தொடங்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நாட்டை ஆள்பவராக இருக்கட்டும் வீட்டை ஆள்பவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருஷம் கையை கட்டியிருந்ததெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது இது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இதன் தொடக்கமே வந்து அந்த பரிபூரணம் சந்திரனுடைய தொடக்கம் இருக்கிறனால பொது பலனில் இந்த நாலாமிட சனி நாலாம் இட குரு அப்படின்னு சொல்கிறது ஜீவனஸ்தானத்தை நல்லா வச்சுருக்கும் வீடு பொறுத்த மட்டுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அது கட்டாயத்தில் இருந்து அதிலிருந்து மீண்டு வரணும் இது வந்து இந்த விருச்சிக ராசிக்கே உள்ள ஒரு சூழ்நிலை இது எல்லாம் நல்ல விஷயம் என்னன்னா இது ரொம்ப பொதுவாக குரூப் ஏச்சிங்கிறது ஒரு ராசியை கிடக்க ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் இது வந்து அஞ்சே மாதந்தான் அதனால் இந்த ஐந்து மாத காலங்கிறது மிக ஈஸியாகவே கடந்து வந்துடலாம் ஆக இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்புல தான் அந்த குரு பயிற்சி இருக்குங்க தனகாரகன் புத்தரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதியா இருந்துட்டு இருக்காரு தனுசு ராசிக்கும் அதிபதியா இருந்துட்டு இருக்கிறார் அதனால இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு இருந்தால் கூட நிறைந்த பலன் கொடுக்கக்கூடிய கும்பத்தில் குரு இருந்ததுன்னா குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருக்கும் குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக பொழுது தான் உங்களுக்கு குடும்பத்தை பற்றி உண்மையான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு புதுவிதமான போதனைகளை தெரியப்படுத்தக்கூடிய அமைப்பு குடும்ப வாழ்க்கையிலேயே அது சம்சாரத்தோடு இருந்தாலும் சரி சன்னியாசியாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே ஒரு போதனை கொடுக்கக்கூடிய காலமாக தான் அந்த கும்பராசி இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு குரு இருப்பார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு கும்பராசியில் இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் பொதுவாகவே கிரகமாக இருக்கிறதுனால இருக்கிற பனிரெண்டு ராசிகளுக்குமே கிரகமாக இருக்கிறதுனால அணுக்கிரகமாக இருக்கிறதுனால இந்த குரு பகவான் நல்லது பண்ண வேண்டிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு என்ன அஞ்சு மாதம் மட்டும்தான் அதாவது மூணு பதினஞ்சு நூற்றி ஐம்பது நாள் மட்டுமே கும்பராசியில் பயணிக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த ராசியாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய போதனையை கொடுத்தாலும் அந்த போதனையினுடைய முடிவில் சாதனை அப்படிங்கிற மூன்றெழுத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான அமைப்பில் தான் இந்த குரு பேர் எழுந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தனுசு ராசியை பொறுத்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்சமயம் ஏழரை சனியில் வந்து பாதசனை நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகளையும் மிகப்பெரிய திறமைகளையும் மிகப்பெரிய திறமசாலிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் பொதுவாக அரசாங்கத்தில் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு பணியிட நீக்கம் செய்யப்பட்டாங்குவீங்களே மீண்டும் அந்த பணியில் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நிச்சயமாக தரும் அந்த குறிப்பாயிற்சி மகர ராசி பொறுத்தளவுக்கு இதுவரை செத்து புலச்சமோ அப்படின்னு சொன்ன மாதிரி கேரக்டரில் தான் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த மகர ராசிக்காரங்கள மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு மட்டும் சுக்கரன் எக்ஸ்ட்ரான நிறைய பலன்களை தரக்கூடியவர் ஏன்னா அஞ்சு ஒன்பது அஞ்சு பத்து கூடியவராக வர்றார் ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் வாங்கினதுனால அவர் சுபராயி இந்த மகர ராசிக்கு யோகத்தை சர்றார் அப்போ இந்த சுக்கரனும் ஜனன காலத்தில் யோகத்தை தர்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் ரெண்டாம் இடத்துல வந்த குரு அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பார் இதில் இன்னொரு பெரிய ஒரு அழகான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பாருங்கள் மாமியார் வீட்டில் மிக மிகப்பெரிய ராஜயோக ஆளாக உட்கார்ந்துருப்பார் மகர ராசினாவே மாமியார் சொத்து கிடைக்கும் மாமனார் சொத்து கிடைக்கும் அந்த மாதிரி யோகத்தில் வந்தவங்க இந்த ஒரு வருஷம் கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கிடச்சிரும் அவ்வளோ பெரிய யோகம் இந்த ரெண்டாம் இடத்துல வந்திருக்க குரு அதில் கும்பம்ன்றது குடம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த குடத்துக்குள்ளே எந்த கிரகம் இருந்தாலும் அது பெரிய வெளிச்சத்தை தந்துடும் அப்போ மகர ராசிக்கு மூணு பன்னெண்டுக்கூடிய மூணாம் இடம் ஒப்பந்தங்களை பத்துக்கலாம் பன்னெண்டாம் இடம் வெளி இடங்கள் அல்லது வெளி ரகசியங்கள் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற குரு எப்படி ஒரு பெரிய வெளிச்சத்தை தராரோ அந்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு மிகப்பெரிய உத்வேகமாக கொடுக்குறாரு பனிரெண்டு ராசிகளில் சொல்லப்போனால் மிகப்பெரிய லாப மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது இந்த மகர ராசிக்கு தான் அவங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு கும்பராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கும்பத்துக்கு கரெக்டாக ஒன்பதாம் இடத்துல அதாவது குருவை வச்சு நம்ம சொல்லணும் இருந்தாலும் குருவுக்கு மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காருன்னு ஜென்மத்திலேயே குரு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் எப்பவுமே வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு யாருமே போகமாட்டாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் வெளியூர்லேருந்து கோயில்களுக்கு நிறையா பேர் வந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி தன்கிட்ட இருக்கக்கூடிய குருவுடைய பலம் பலவினா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய சொத்துன்னு சொல்லக்கூடிய பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய அவர்கள் யாராவது இழந்திருந்தாலோ இல்லை அவங்கள பற்றிய சிந்தனைகள் அவங்களுக்கு நிறையா இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கரெக்டாக சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ரொம்ப அழகாக நட்சத்திரங்களுக்கெல்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருந்தாங்க அதனால் நட்சத்திர ரீதியாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கு அதை நம்ம போன வாட்டி நம்ம பார்த்தோம் குரு வந்து கும்பத்துக்குள்ளே வரும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவிலேருந்து விளையாட்டில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு அடுத்தது பார்த்துட்டு அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடத்துக்கு உண்டானது பற்றி புதன் இவங்க எப்பவுமே புத்திசாலித்தனம் அதாவது படித்து தெரிஞ்சதை விட தெரிஞ்சு படித்தவங்க ஜாஸ்தியாக இருக்கும் இதை தெரிஞ்சுட்டு அதை படிச்சுட்டு வரக்கூடிய தன்மைகள் அவர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதில் சின்ன சின்ன தடங்கள் முந்தியெல்லாம் ரெகுலராக படிச்சுட்டு இருந்தேன் இப்போ படிக்க முடியறது கிடையாது முந்தி ரெகுலரான விஷயங்கள் செய்துட்டு இருந்தேன் இப்போ செய்ய முடியறது கிடையாது அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் இருப்பினும் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் புது மொழிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யோகா தியானம் இது போன்ற விசேஷ விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு நிறையா இருந்துருக்கு அதே மாதிரி நடிகர்கள் அதே மாதிரி நடிகர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் அந்த கும்பராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவான் நல்ல பலமாக இருக்கக்கூடிய காலகட்டமும் குரு தன்னுடைய இடத்துல இருக்கங்காட்டி இது சரியான நேரம் இந்த நேரத்தில் என் லைஃப்பை வந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும் யோசனைங்க தனிமையில் நிறைய யோசனை இப்போ நீங்களும் சரி நானும் சரி இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சரி ஒரு சமயத்தில் எல்லாத்த பற்றி நம்ம சொல்லும் போது நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் நம்ம எப்படி மாறணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே யதார்த்தமாக இருந்துட்டுருக்கும் அந்த மாதிரி அந்த யோசனை அந்த அஞ்சு மாதமோ ஆறு மாதமோ ஏழு மாதமோ இருக்கும்போது அடுத்த வருஷம் அது அழகாக எப்படி நெல்லை வச்சா அது விளையிறதோ அந்த மாதிரி விளையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நேரடியாக ஏழாம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு இருப்பினும் புதிய பதவிகளில் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி என்பர்களுக்கு நான் அப்போவே சொன்ன மாதிரி தான் ஒரே வார்த்தையில் எல்லா விஷயங்களும் வரணுன்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் பக்கத்தில் இருந்தால் அதோடைய அருமை பெருமைகள் நமக்கு தெரிகிறது கிடையாது ஜென்மத்தில் குரு இருந்தால் கஷ்டம் அப்படின்னு யதார்த்தமாக அவங்க நினச்சிக்கிறது உண்டு நினைப்பு கண்டிப்பாக காரியத்தை எடுத்து விடும் அதனால் செயலில் ஈடுபட்டால் வெற்றி உங்களை சேர்ந்து விடும் அதுதான் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான யதார்த்த பலன் கால தத்துவத்தின்படி பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் வீட்டிற்கு பிறந்தவர்கள் மீனராசிக்கு சொந்தக்காரர்களாக வருகிறார்கள் அந்த மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு ராசி நாதனே ராசிக்கு பனிரெண்டில் வருவது ஒரு வகை சிறப்புதான் எப்படி சிறப்பு ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து சனியோடு கூடி எந்த விதமான நற்பலாபரங்களை செய்யவில்லையே மீனராசி என்பர்கள் கடந்த பாதை எதிர்நோக்கி இருந்தாலும் இந்த ராசியில் தனித்து பனிரெண்டாம் இடத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் குரு வீட்டிலிருந்து சனியோடையோ மற்ற ராகு கேதுவோடையோ நீண்ட நாள் நாள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த கிரகத்தோடு சங்கமமில்லாமல் தனித்து இருப்பதே இந்த குருவுக்கு ஒரு சிறப்பு தான் அந்தணன் தனித்து அமர்ந்தால் அபகீர்த்தி மெத்த உண்டுன்னு ஒரு படி சொன்னாலும் அது ஜனன ஜாதகத்திற்கு உண்டான கோள்களுடைய அமைப்புக்குத்தான் பொருந்தும் ராசிக்கு பனிரெண்டில் குரு வரும் காலத்தில் தன்னுடைய மூன்று விதமான சுபிச்சமான பார்வையாக மீன ராசி என்பர்களுக்கு நாலாம் இடம் சுகத்தை லயக்கக்கூடிய ஸ்தானத்திலையும் கல்வி ஸ்தானத்தையும் நாலாம் இடம் தாய் ஸ்தானத்திலையும் வளர்ப்பு பிராணிகள் செல்ல பிராணிகள் வீடு மாட மாளிகை கூட கோபுரம் போன்று அமையக்கூடிய அந்த உன்னதமான சுகத்தை லயக்கக்கூடிய ஸ்தானத்தை இந்த குரு பார்வை செய்வது ஒரு சிறப்பு ஆறாம் என்று கடன் ரீதியாக பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நெடிய தீராத வியாதிகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய அளவிலே இந்த குரு தன்னுடைய சுபிச்சமான பார்வையில் ஆறாம் இடத்தை செலுத்துவதனால் இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வியாதியாகட்டும் கடன் ஆகட்டும் பம்பு வழக்கு வியாஜிகள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஸ்தானத்திலே தன்னுடைய குரு தன்னுடைய சப்தம பார்வையாக ஏழாவது பார்வையாக சிம்மமனையை பார்ப்பதும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கண்டாதி உபாதை ஸ்தானம் மாங்கல்யஸ்தானம் அவமான சின்ன ஸ்தானத்தை இந்த குரு பார்வையிடுவதனால் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆயுள் ரீதியாக பிரச்சனை உள்ளவர்களுக்கு தீராத வியாதிகளாக இருந்த தீர்க்கக்கூடிய அமைப்பு தீராத வம்பு தும்புகள் இருந்தாலும் விடைபெறக்கூடிய பாக்கியமும் அதே மாதிரி புத்திர ரீதியாக இருந்து வந்த சோகங்களும் புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெறாத அன்பர்களுக்கும் இந்த சிம்மத்தை தன் சுய பார்வையாக சமத்துவமான பார்வை பார்வையிடுவதனால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பனிரெண்டில் குரு காலபுருஷத்தினுடைய அமைப்பில் லக்னத்திற்கு லாப பாவத்தில் இருந்தாலும் காலபுருஷனுக்கு இந்த தனித்த குரு இந்த மீனராசி அன்பர்களுக்கு உத் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதமாகட்டும் உத்திராட்ராதி நான்கு பாதமாகட்டும் அது இல்லாமல் ரேவதி நான்கு பாதமாக இருக்கட்டும் அவர்களுக்கு உன்னதமான பலாபலன்கள் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த குரு பகவான் வந்திருக்கிறார் அந்த மீனராசி என்பவர்களுக்கு உயர்வுதானே ஒளிய தாழ்வில்லை